அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ எப்படிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஷெரீஃபா, டியூட்டி போலையா? பைக் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கேன்னாக்கா ஆர்னிக்கு போயிட்டுருக்கேன். அம்மா கொஞ்சம் வேலை சொல்லியிருக்காங்க, ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனேன். நான் ஃபுல்லாக கோல்டாகிட்டு ரொம்ப முடியல, டியூட்டி வந்துகிட்டே இருக்குது எனக்கு, லாங் டியூட்டி எல்லாம். பட் எல்லா லோடும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் வண்டியில் வந்து இந்த வண்டியை எடுத்து வெறும் 738 கிலோமீட்டர் தான் நான் வண்டி ஓட்டியிருக்கேன். வண்டி எடுத்து 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆயில் சர்வீஸ் கூட ஆயிடுச்சு, நிற்க வச்சு 1060 என்னவோ ஆயிடுச்சு எனக்கு ப்ரைஸு ஆயில் சர்வீஸ்க்கு, ஃபஸ்ட்டு சர்வீஸு. வண்டி வந்து இது என்னோடய ட்ரீம் பைக்கு, ஆனால் எடுத்து நான் எங்குமே லாங் ரைட் போகல. வண்டி ஃபஸ்ட்டு எடுத்து அம்மாவோட அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அப்பாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, ஸோ அவங்க வந்து என் பர்த்டே அன்னைக்கு தான் இறந்தாங்க. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு இல்லை, நாளானிக்கு வந்து என்னோடய பர்த்டே. ஸோ எப்போ பர்த்டே வந்தாலும் பாட்டி ஞாபகம் வந்துடும் எனக்கு. அவங்க ஒரு மெமரிஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டாய்ஸ் எல்லாம் விற்றுட்டுருக்காங்க. நான் வந்து வண்டி ஓட்டும் போதே நான் வாய்ஸ் பேசினேன், பட் வந்து காற்று சவுண்டு வந்ததுனால என்னால் எடிட் பண்ணி தான் போட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி போலீஸ் செக்கிங்கெல்லாம் நடந்துருக்கு. ஸோ ரெகுலர் தான் இது ஈவினிங் டைமில் எல்லா பஸ்ஸு லாரி எல்லாமே செக் பண்ணிகிட்ருப்பாங்க, டூ வீலர்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே எல்லாருமே வந்து தெரிஞ்ச அண்ணனுக்கு தான், ஒன்றும் பிரச்சனை. நம்ம எல்லாமே பக்காவாக ஹெல்மெட்டு எல்லாமே இருந்தால் விட்டுருவாங்க. இன்னும் வந்து த்ரோட் பெயின் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், இதுதான் செய்யார் கூட்டுறது. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா செய்யார் போவோம், ரைட் சைடில் போனீங்கன்னா போலூர் திருவண்ணாமலை ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா பாண்டிச்சேரி. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர்னியோட மார்க்கெட். இது நைட் டைமில் 3:00 ஸ்டார்ட் ஆகிடும், மார்னிங் 7:30 8:00 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். இங்கே யாரும் தெரில, இருந்தாலும் திடீர்னு யூடன் போட்டுன்னு வந்துட்டார் முன்னாடி நான் போகும்போது. என்ன வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜேபி ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட கடை தான் இது. யாருன்னா ஆர்னியில் இருந்தீங்கன்னா அங்கே போங்க, நல்லா உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அப்புறமா வசந்த் அண்ட் கோ எல்லாமே இருக்குது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. அப்புறமா இது வந்து ஒரு டைமில் வந்து இந்த இடத்துல வந்து பஸ்ஸு வந்து ஏறணுன்னாவே ஃபுல்லாக முள்செடி தான் இருக்கும் இங்கெல்லாம். பட் இப்போ நிறைய வீடு இதுவெல்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அம்மா சொன்ன ஒர்க்கு முடிச்சிட்டேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து இங்கே அவங்க கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், இது ஆட்டோ ஸ்டாண்ட். இது லெஃப்ட் சைடில் கிருஷ்ணா கூல் ட்ரிங்க்ஸ்னு இருக்கும், நல்லாயிருக்கும் ஜூஸ் எல்லாமே, ஃப்ரெஷ் ஜூஸு. இது பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ இந்த பஸ்ஸு நிற்கிறதுனால அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை தெரியல. எதிரில் பார்த்தீங்கன்னாக்கா தி சென்னை மொபைல்ஸ் அப்படின்னு இருக்குது ஷோரூமு. சில டைம்லாம் ஆஃபர்ஸ் எல்லாம் போடுறாங்க, போய் வேணால் ஆர்னி சரௌண்டிங்கில் யாருன்னா இருந்தீங்கனாக்கா போய் விசிட் பண்ணுங்கள். நான் என் பெரியப்பா கடையில் நின்று பேசிட்டு கிளம்பிட்டுருந்தேன், உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா எனக்கு முந்தா நேற்று வந்து நான் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப டல் ஆகிட்டதுனால ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்ற வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் பெரியப்பா வந்து விசாரிச்சுட்டு இருந்தார் எப்படி இருக்கா என்ன ஏது. அதான் நான் நினச்சேன் ஆளே வரலையே, டியூட்டி போயிட்டியா என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கலாம் தான் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சார். ஸோ பெரியப்பா கிட்ட கூட பேசியாச்சு. இது வந்து ஆர்னியோட பிரிட்ஜு, இது தண்ணி பழைய பிரிட்ஜு, ரொம்ப பழைய பிரிட்ஜு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கும், பிஎன்எம் பங்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கூட பங்க்கு நல்லா டீசலெல்லாம் நல்லாயிருக்கும், இங்கே போட்டுக்கோங்க. யாருனா இந்த சரௌண்டிங்கில் யாருனா வந்தீங்கனாக்கா, நம்ம நண்பர்கள் யாருனா வந்தீங்கனாக்கா இங்கே கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ராஜேஸ்வரி தியேட்டரான ஒரு பாரத் பங்க் இருக்குது, அங்கே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு பங்க்கில் நல்லாயிருக்கும் டீசலில். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் இது ஃபுல்லாக மாங்கா மரம், இது பஸ் ஸ்டாப். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹுண்டாய் ஷோரூம்லாம் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோர், அதுக்கப்புறமா நிறைய ஷோரூம் கடைங்கள்லாம் இருக்குது, ரேமான்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ இந்த டைம் நான் பைக் ஓட்டும்போது அதான் ஓதிட்டுருந்தாங்க. ஸோ வந்து
வாய்ஸ் வந்து இந்த மைக்கு அந்த ஹோல்டர் இருக்குங்களா, ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதோடய ட்ராக்கு இருக்கிறதுனால அந்த வைசர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை எனக்கு. அதனாலே வந்து நிறைய நாய்ஸ் வந்துட்டு இருந்துச்சு காற்றோடது. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஏசிஎஸ் ஸ்கூலு, நான் இங்கே தான் படித்தேன், 9th 10th இங்கே தான் படித்தேன் நான். இப்போது புதுசாக கோயில் கட்டியிருக்காங்க, ஸோ ஓப்பனிங்க்கு வந்து ஆந்திரா சிஎம் ஜெகன் அண்ணா வந்திருந்தார், அதுக்கப்புறமா ரோஜா மேம் வந்திருந்தாங்க, ரஜினி சார் எல்லாம் வந்திருந்தாங்க விஐபிஸ் ஓப்பனிங்க்கு. ஸோ ரொம்ப ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த கோயில். ஃபுல் டிராஃபிக் தான் இந்த டைமில், ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா தெரியும். மஷாலா சூப்பராக கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு காரு பைக்கு எல்லாமே இருக்கும். ஸ்நாக்ஸ் கடைங்கள்லாம் கூட நிறையா வந்துச்சு இந்த இடத்துல, ஐஸ்கிரீம்ஸு, பானிபூரி இந்த மாதிரியெல்லாம் நிறைய கடைங்கள்லாம் வந்துடுச்சு. எல்லோருமே வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், இப்போ கிளைமேட்டெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே நிறைய இடத்துல மழை பெய்கிறதுனால கொஞ்சம் மழையில் யாருமே நனையாதீங்க ஜாஸ்தியாக. ஸோ ஏன்னா உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ இதுவாகிடுச்சு. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நான் வண்டி நிப்பாட்டிட்டேன், லாஸ்ட் வீக் பெங்களூரில் 5 டேஸ் வந்து நிப்பாட்டிட்டேன் வண்டியை லோடு இல்லாமல். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, மாஸ்க்கு யூனிஃபார்ம் போட்டு வண்டி ஓட்டுங்க. அதுக்கப்புறமா பைக்கில் போனீங்கன்னா கம்பல்சரி ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக கொஞ்சம் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா கை கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ரெக்கவர் ஆகிடலாம். பட்டு ஹெட்டில் அடிபட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இன்னும் போலீஸ் அண்ணனுங்கள்லாம் போகலை, இன்னும் செக்கிங் நடந்துன்னு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பைக்ஸு, இது சாரி நிறைய லாரி வேனுங்கெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னாக்கா அங்கே செக்கிங் நடக்கிறதுனால நிப்பாட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேர் நின்றுட்டாங்க இங்கே. ஸோ ஒன்றும் அவங்களும் நண்பர்கள் தான், அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அவங்களும் செக் பண்ணி அவங்க எதனா குறை இருந்துச்சுன்னா ஃபைன் வந்து எதுக்காக போடுறாங்கனாக்கா நம்ம நல்லதுக்கு தான் போடுறாங்க. நம்ம எதனா நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க. சில பேர் கூட இருக்காங்க, சாரி சார் சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டாவே போதும் அவங்க விட்டுடுறாங்க. ஆஷா யாரும் பேசாதீங்க. ஸோ அன்பு மட்டுமே கொடுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அன்பாக பேசினா எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஸோ எவனுக்குடா வேணும் பொண்ணு, சும்மா முறுக்கி பிடிச்சா தூரம்லாம் தூரமே இல்லை, வழியெல்லாம் வழியே இல்லைன்னு புது உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன். என்னோடய பைக் என் கூட இருக்கும் போது வர என்னடா வேணும் எனக்கு. நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகிறேன். ஸோ ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ஆஃபீஸ், அதான் எல்லா ஸ்டேட்லோட்லேயும் ஆஃபீஸ் எல்லாம் தெரியும். நிறைய பேர் கேட்குறீங்க, நானும் வந்து நம்பர் எல்லாம் கொடுக்குறேன், நான் பிளாக்லேயே மென்ஷன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதுனால நான் வந்து நம்பரும் கொடுக்குறேன். அண்ட் வந்து கீப் சப்போர்ட்டிங் மீ. ஒரு சில ஸ்டேட்டுக்கு போனேனாக்கா எனக்கு நண்பர்கள் மூலிமா கூட எனக்கு லோடு வருது, அதனால் வந்து நான் எந்த ஆஃபீஸில் லோடு எடுக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஸோ இந்த வ்ளாகை வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா என் பர்த்டேக்கு நான் வந்து ஏலகிரி போகலான்னு பிளானில் இருக்கிறேன். பாட்டியை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏலகிரி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன். ஏன்னா எங்கள் மாமா கூட சைல்டுஹுட்டில் போனது, அதுக்கப்புறமா இப்போ தான் நான் போகிறேன். ஸோ என்னோடய குட்டி ஃபால்கன் கூட தான் போகலான்னு இருக்கிறேன் R15L. ஸோ பார்ப்போம் இன்ஷால்லா. துவா பண்ணுங்கள், எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்கள். நானும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுறேன். எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் ப்ரே பண்ணுறது மட்டும், எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுங்கள், நானும் ப்ரே பண்ணுறேன்.